ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கோவில் முன்னாடி டேக்ஸில் அப்படின்னு ஒரு ஆப் ப்ரிடிக்ஷன் ஆப் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் கேட்குது ரெண்டாம் மூணுன்னு கேட்காதுங்க ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குது ரொம்ப நாளாக ஒர்க்கிங் இருக்கு ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் ஆப் இது இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வேறு வந்து சமரிச்சுட்டுருக்காங்க இந்த ஆப்லாம் லிங்க் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ப்ளே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க பிளே அப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் கட்டி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க சில்வர் கோல்டு பிளாட்டினம் சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்கனா மினிமம் பத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டி நம்பர் மேலே பெட் கட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி என் பண்ணலாம் ஸோ நம்பர் மேலே வந்து பெட் கட்டுற மாதிரி ஒன் டூ த்ரீ டென் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த நம்பர் மேலே நீங்கள் வந்து பெட் கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கலாம் பத்து ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்ராவல் ரெடிம் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ காயின்ஸ் மாதிரி தான் இருக்கும் பத்து காயினோடைய பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ளே பண்ணி என் பண்ணி பேங்க்கில் வித்ரா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு அழகான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ மணி எண் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஏன் பண்ணலாம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஒரு தங்க பதக்கம் மாதிரி ஸோ இந்த ஒரு தங்க மாதிரி ஓகேங்களா இது எவ்வளோ தண்ணி வேணால் நீங்கள் சேகரிச்சிக்கலாம் ஸோ என்னோட டைலெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்காதிங்க கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அது ஜஸ்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் இப்போ வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடையோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க இதுதான் மெயின் ஸோ இது வந்து ஸ்கிப் பாருங்கள் ஏன்னா இது ஒரு வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா பணம் வந்து நல்லா கொடுக்குறாங்க எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு நம்ம வந்து வெட்டலாம் ஓகேங்களா ஸோ இந்த லாங் டைம் ஏடிஎம் கிடையாது அதை முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு பாஸ்வேர்டு ஓகேங்களா சோ ஒரு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க சோ ரெண்டு இடத்துல வந்து கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு ஸோ அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஜிட் வித்ராவல் பாஸ்வேர்டு வந்து கம்பல்சரி நான் வச்சுங்க இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி நேம் ஸோ டிஜிட் பாஸ்வேர்டு இது வந்து இது ஒரு பாஸ்வேர்டு இது ஒரு பாஸ்வேர்டு ஓகேங்களா இது வந்து வித்ரா பண்ணும்போது கேட்பாங்க அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க இப்போ செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸோ எல்லாமே முடிச்சிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டுனா ரெஜிஸ்டர் ஆகிடும் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏதாவது நேம் மிஸ்டேக் ஆயிருந்தது ஆல்ரெடி இருந்தது ஸோ சம்திங்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் ஓகேங்களா கோட் வந்து இறது வரும் ஸோ சம்டைம் வந்து பேர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க குமார் ஸோ அந்த மாதிரி நேம்லாம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாஸ்வேர்டு இற ஏதாவது யாராக இருந்தாலும் ரீட்ரை பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் கொடுத்துக்கோங்க சம்டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ராய்ட் இருக்கும் ஸோ அப்படியே என்ட்ராய் ஆகிட்ட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்பர் கேட்பாங்க ஸோ ஓகேங்களா லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நேம் இல்லை அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க கொடுத்துட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா ஸோ ஓப்பன் கார்டன் ஜஸ்ட் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜிலேருந்து பார்த்திங்கனா நீங்கள் எப்படி என் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணத்தாலும் ஓகேங்களா அப் போனஸ் அங்கே ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க இந்த இடத்துல பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து வித்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்தோம்னா சென்டரில் ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா சென்டருக்கு என்ன இருக்குன்னா ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இந்த ஏஜென்ட் இந்த கிளிக் பண்ணுங்கள் எந்த இடத்துல அவங்களுடைய கொடுத்துருப்பாங்க ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஸ்பான்சர் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது அந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்ஸ் வேணால் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரெஃபருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு தங்க கிண்ண மாதிரி சொன்ன மாதிரி ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இருபது ரூபா அந்த ரெஃபர் வந்து உங்களோட வாலட்டில் ஆட் ஆகும் ஸோ அது அங்கே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனு ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா ஏஜென்ட் பக்கத்தில் மை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ எம்ஒய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்லாம் காட்டும் ஓகேங்களா மை பேலன்ஸில் பார்த்தா நூற்றி முப்பது ரூபா இருக்குது ஆல்ரெடி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு ரெஃபர் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்ரா அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ வித்ரா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் சொல்கிறேன் அது என்னன்றது ஸோ ஃபஸ்ட்டு வித்ரா டு பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் மினிமம் வித்ராவல் நோ லிமிட் ஓகேங்களா ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஒன்று வித்ரா பண்ணலாம் அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு ரூபா வித்ரா கொடுங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிருந்தாங்க கொடுப்பாங்க ஒரு நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா வந்து பிடிச்சிப்பாங்க ஓகே ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வித்ரா கொடுத்து பத்தே நிமிஷத்தில் இதுக்கான ப்ரூஃப் இருக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் வித்ரா டு பேங்க் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ கன்ஃபர்ம் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்த அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க என்டர் பேங்க்கு பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் ஆக்சுவல் நேம் அதாவது பே உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க ஐஎஃப்எஸ்சி கோடு பேமெண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் சைன் அப் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா ஃபோர் டிஜிட் நம்பர் அதாவது பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அதாவது இந்த இடத்துல போடணும் ஸோ எல்லாமே போட்டுவிட்டு இது எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்தாப்புறம் எப்படி இருக்கோம்னா ஜஸ்ட் ஒன் செகண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்ட்டு ஸோ வித்ரா கொடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் பார்த்து தான் பார்த்துங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ மினிமம் இரநூறுவா அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாலும் பெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணால் மட்டும் தான் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட் பண்ணி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இது வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து இருபது ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த கேம் ஓகேங்களா இது வந்து ரெட்டு ப்ளூ இந்த இந்த மாதிரி கேம் தான் ஸோ இதை வந்து எப்படி விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் வந்து பெட் பண்ணி விளையாடுதான் ஓகேங்களா ப்ளே ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்றேன் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் டூ டே ரயில் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரெட்டு இல்லை ப்ளூ ஓகேங்களா இதில் வந்து பெட் கட்டுற மாதிரி இருக்கும் ஒன்று நீங்கள் எல்லா கலர் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெண்டுத்து மேலே ஏதாவது வினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பெட் கட்டணும் ஸோ ஒரு ரூபாய்க்கு மதிப்புள்ள நீங்கள் வந்து பெட் கட்டணும் ஓகேங்களா ஸோ அப்படி பெட் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுநூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு வந்து ஏன் பண்ண முடிஞ்சா பாருங்கள் ஸோ இல்லைனா இந்த வெப்சைட் வந்து ட்ராப் அவுட் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் நல்லாவே கொடுத்தாங்க ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ பெட் பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து ரெஃபர் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ எனி வேஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்னடா ரொம்ப டஃபாக இருக்குது இதுக்காக இவ்வளோ நாள் வீடியோ பார்த்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா பெட் கட்டும் போது இது மாதிரி ஒரு நூறுரூவா இது மாதிரி ஒரு நூறுரூவா கட்டுங்க ஓகேங்களா ரெண்டுத்து மேலேயுமே நூறுரூவா நூறுரூபா கட்டுங்க எதில் ஜெயிச்சாலும் சரி டபுள் ஆகிடும் ஸோ ஒன் நைன்ட்டி ருபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எப்படி பார்த்தாலும் இரநூறுவா கட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா தான் போகும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி ஒரு ரூபா இதில் ஒரு முந்நூறுரூவா இதில் ஒரு முந்நூறு இதில் ஒரு முந்நூற்றம்பரூவா இல்லை ஒரு ரூபா கட்டினீங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பரூவா கட்டினீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ போகணும்னா ஒரு அறுபது ரூபாலேருந்து எழுபதுருவா கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ எழுபது ரூபா போனால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா ஐநூறுரூவா இருக்குது ஓகேங்களா ஸோ ஐந்நூறுரூவா நீங்கள் வந்து ஈஸியாக வித்திர எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு பத்து ரெஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும் ஆக மொத்தம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சவங்க நல்லா மூளை இருக்கவங்க கம்பல்சரி இதில் வந்து வேறு லெவலில் என்ன பண்ணலாம் ஓகேங்களா நல்லா மூலம் இருக்கவங்க ஓகேங்களா ரெண்டு திமாலையுமே ஒரே டைமில் பெட் கட்டணும் நீங்கள் ஏதாவது ஒன்று திமால் பெட் கட்டினா தான் நீங்கள் வந்து தோத்துருவீங்க ரெண்டு திமாலையுமே ஒரே டைம் பெட் கட்டினீங்கன்னா இப்போ ஒரு நூறுரூவா கட்டுறீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு தொண்ணூறு அடிச்சிடும் ஓகேங்களா இதில் ஒரு ஐம்பது ரூபா இதுல ஒரு ரூபா கட்டினீங்கன்னா எது மேலே கட்டினாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்பல்சரி வந்துடும் ஓகேங்களா சார் நான் ஒரு பத்து ரூபா கம்மியாகும் ஓகேங்களா சோ இந்த சூஸ் ரெட் இல்லை சூஸ் ப்ளூ நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணுவோம் ஓகேங்களா சூஸ் ரெட் சூஸ் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டைமிங் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓகேங்களா இந்த ஸ்டார்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபார்ட்டி ஸோ இது வந்து ஈஸி தான் நீங்க பார்த்தீங்கன்னா புரியும் தான் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புரியலெலாம் சொல்கிறேன் திரும்ப 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 சொல்கிறேன் புரியலாம் பரவாயில்ல உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பிளே அதாவது மொத்தம் அறுநூத்தம்பது ரூபாய் நீங்கள் ப்ளே தான் வித்லா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த அறுநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஸோ அறுநூத்தம்பது ரூபாய் ஃபஸ்ட் ஏன் பண்ணுறேங்க ஏன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த ரெட் இருக்குது இந்த ப்ளூ இருக்குன்னா ஓகேங்களா இப்போ வந்து ரெட் மேலே ப்ளூ மேலே கட்டுறீங்கன்னா இதில் ஒரு முந்நூற்றம்பரூபா இதில் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் கட்டுங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கட்டிங்கன்னா ஸோ ரெண்டு ஏதாவது ஒன்று ஜெயிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் உங்களை வந்து டூ சிக்ஸ்ட்டியோ இல்லை டூ செவன்ட்டியோ அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக் கிடச்சிரும் ஓகேங்களா நீங்கள் கட்டுறதோட டபுள் மடங்கு அமௌண்ட் வந்து கிடச்சிடுறோம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் கட்டுற அமௌண்ட் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ ஒரு நூறுரூவா கிட்ட ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஏழுநூறுரூவா நீங்கள் பெட் கட்டிங்கன்னா அதில் ஒரு நூறுரூவா கம்மியாகிட்டு ஸோ ஒரு அறுநூறுவா உங்களுக்கு வந்து ரிட்டன் வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஆறுநூறுரூவா மட்டும் நீங்கள் வித்திரா எடுத்துக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா ஸோ வித்ரா எடுத்துக்கலாம் வேறு லெவல் ஏர்னிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்தத்தில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ரூபா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம நண்பர் நம்ம சக யூடியூபர் ஒருத்தர் எடுத்துருக்காரு ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துருக்காரு ஓகேங்களா முந்நூற்றி எண்பது ரூபா நானூறுரூவா விற்றா கொடுத்துருக்காரு நாற்பது ரூபா போக மீதி முந்நூற்றி எண்பது ரூபா வந்து வித்ரா கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் அது ஓகேங்களா ஸோ பேங்க் ப்ரூஃப் அவருடைய ப்ரூஃப் எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப திரும்ப கூட ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணுங்கள் ஏன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட் டைம் தான் ஓகேங்களா இது லாங் டைம் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் லிமிட்டட் டைம் ஆஃப் ஆஃபர் தான் ஓகேங்களா சோ இல்லை ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகேங்களா தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ